ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமல் வருமன் பேசுகிறேன். எல்லா சந்தோகம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லாயிருக்கும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் லைசனி பெருமாளையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணேர நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. வன்னியகுல சத்திரிய சொந்தங்கள், விமல் வர்மனுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக உங்களுடைய ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம். உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு, கலாச்சாரங்கள், வரலாறுகள் மற்றும் இந்த சமூகத்துடைய விழிப்புணர்வுகளை அடுத்த தலைமுறைகிட்ட விதைக்கும் அப்படின்னு இந்த காணொலி மூலமாக சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய அடுத்த தலைமுறையான மாணவர்களை பற்றின செய்தியை தான் மீண்டும் நான் பேச போகிறேன். முக்கியமாக படிக்கும் மாணவர்கள் விசஸ் குடிக்கும் மாணவர்கள். இந்த குடிக்கும் மாணவர்களை தாண்டியும் இன்றைக்கி கஞ்சா போதை அப்படின்ற ஒரு சூழலுக்கு போயிருக்காங்க அப்படின்ற செய்திகளை பல அண்ணன்மார்கள் ஃபோன் பண்ணி அவங்கவுங்க ஊரில் இருக்கிற செய்திகளை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. பலர் சொல்லியும் இதை பற்றி நீங்கள் விழிப்புணர்வாக ஒரு காணொலி போடணும், போட்டே ஆகணும், அட்லீஸ்ட் வந்து ஒவ்வொரு ஊரில் இருக்கிற மாணவர்கள் திறந்த ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பாக கூட இந்த காணொலி அமையலாம் அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டுக்கிட்டாங்க. அந்த வருத்தத்தின் காரணமாக இதை நாம் இந்த சமூகத்துக்குள்ள ஒரு விழிப்புணர்வாக பேச வேண்டிய கடமை விமல்வர்மனுக்கு மட்டும் கிடையாது, இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே, ஒவ்வொரு வன்னியகுல சத்திரிய குடும்பத்துக்குமே இருக்குது அப்படின்றத மனசளவுலையும் வச்சுக்கிட்டே இருங்க அப்படின்றத இந்த காணொலி மூலமாக முதலே உங்ககிட்ட சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். முதல்ல படிக்கும் மாணவர்கள், எந்த ஒரு சூழல் இருந்தாலும் சரி, அந்த குடும்பம் கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி, இல்லை அந்த குடும்பம் நல்லபடியாக வாழ்ந்தாலும் சரி, படிக்கிற பசங்க எந்த இடத்துல போனாலும் படிச்சிருவாங்க. அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டால், எந்த சூழல் அவங்களுக்கு வந்து நெருக்கடியை கொடுத்தாலும் படிப்புன்றது மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்ற ஒரு சூழலை எந்த ஒரு மாணவ மாணவியர் தெளிவாக புரிஞ்சு வச்சிட்ருக்கிறாங்களோ அந்த ஆயுதத்தை சரியாக பயன்படுத்தி பிற்காலத்தில் பெருசாக வளர்ந்துடுறாங்க. வளர்ந்து தங்கள் குடும்பத்திற்கான நல்லது கெட்டதை அவங்களே பார்க்குற சூழலுக்கும் அவங்க வளர்ந்துடுறாங்க. இன்னொரு புறம் வந்து படிக்கும் மாணவர்களை தாண்டி படிச்சுட்டே நல்லபடியாக இருந்தோம், சடனாக வந்து ஏதோ ஒரு சூழலால் குடிக்கும் மற்றும் போதை கலாச்சாரத்துக்கு போகிற மாணவர்கள் இங்கே வன்னியகுல சத்திரிய சமூகத்துக்குள்ளே நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த செயற்கையான அந்த செயற்கை கூட்டத்தில் சேர்ந்து தனக்கான வாழ்க்கையே வந்து இழந்து எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் குடிக்கும், பீடி, சிகரெட்டு இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி கஞ்சா அப்படின்ற சூழல் வரைக்குமே இன்றைக்கி இருக்கிற முக்கியமாக இளைய தலைமுறை சென்று இருக்குது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது உண்மையாகவே மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக நமக்கு கிடைச்சிட்டே இருக்குது. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் குடிங்க, இல்லை வந்து கெட்ட பழக்கங்களை வச்சுக்கோங்க. என்னுடைய முதல் கேள்வியே என்ன அப்படின்னா, உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ண வேண்டிய சூழல் எனக்கு இல்லை, ஆனால் ஏன் இதை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா, நீங்கள் எனக்கு ஒரு தம்பியாகவோ இல்லை வந்து ஒரு சக சொந்தக்காரனாகவோ இருப்பீங்க. நீங்களும் வந்து உங்களுடைய பெற்றோர்களும் எனக்கு வந்து ஒரு தாய் தந்தையர் தான். ஒரு அண்ணனாக நான் வந்து உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் நல்லதை வந்து கற்றுக்குங்கப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழல் வந்து விமல்வர்மனுக்கு இருக்குது அப்படின்ற அந்த தார்மீக அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து இந்த விழிப்புணர்வை நான் பேசுகிறேன். அதனால் நீங்கள் வந்து குடிக்கிறீங்க, மதுபோதைக்கு வந்து அடிமையாக இருக்கிறீங்க, இல்லை வந்து பீடி, சிகரெட், கஞ்சா அப்படின்ற தோற்றத்துக்கு நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க, அதனால் நீங்கள் ரொம்ப பெரிய கெட்டவங்க, இந்த சமூகத்துக்கே லாக்கி இல்லாதவங்க அப்படின்ற எந்த ஒரு சூழலையும் உங்களை நான் வந்து கார்னர் பண்ண விரும்பலை. ஆனால் இதையெல்லாம் ஏன் கற்றுக்கிட்டீங்க, எதனால் கற்றுக்கிட்டீங்க, ஏன் இதை தேவையாக நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்வியை தான் நினைக்கிறேன். குடும்பங்கள், குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள், முக்கியமாக வந்து அப்பாக்கள் வந்து குடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கெட்ட பழக்கங்கள் இருக்குது அப்படின்னா அது வழி வழியாக நம்மளுக்கும் வரணும் அப்படின்னு ஏதாவது எழுதி கொடுத்துருக்காங்களா, இல்லை எழுதப்பட்ட ஒரு சாசனம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக இல்லை தானே. அப்பா குடிக்கிறாங்க, அப்பா கெட்ட பழக்கங்கள் வச்சிட்ருக்காங்க அப்படின்ற சூழலை நாமும் அதை பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு நாம் பெற்றெடுக்க போகிற பிள்ளைகள் நம்மளை பார்த்து அது கெட்டு போனாங்க அப்படின்னா ஒரு தந்தையா, அதாவது நீங்கள் இப்போ வந்து மகனாக இருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு பெற்றோர்களுடைய வழி தெரியாது. நாளைக்கு நீங்கள் பெற்றோர்களாக மாறும்போது உங்களுடைய பிள்ளைகள் இதை செஞ்சாங்க அப்படின்னா உங்களால் ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், அது அன்றைக்கி வரப்போகிற காலம், அன்றைக்கி நான் பார்த்துப்பேன், என் பிள்ளைய நான் வந்து சரியாக பார்த்துப்பேன், இதை பார்த்துப்பேன், அதை பார்த்துப்பேன் நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் காலங்கள் மாறாது. காலங்கள் பல நல்லதையும் கற்றுக் கொடுக்கும், கெட்டதையும் கற்றுக் கொடுக்கும். உங்களுக்கு எப்படி கெட்டதை வந்து பலருடைய செயற்கையால் கற்றுக் கொடுத்துருக்கோ அதே போல தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கும். உங்களுடைய காலத்திலே உங்களுக்கு வந்து ஈஸியாக கஞ்சா வரைக்குமே கிடைக்குது அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய காலத்தில் எந்த அளவுக்கு இன்னைக்கு மது போதை அப்படின்ற கலாச்சாரம் அடுத்த தலைமுறைக்கு வந்து சேரும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாம் ஒருத்தந்தானே பண்ணுறோம்,
இதெல்லாம் போய் அடுத்த தலைமுறையை பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பாதிக்கும். இதே போல் தான் ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து 100 வன்னிய குலக்ஷத்திரி இளையவர்கள் இருக்கிறீங்க அப்படின்னா 80 பேர் வந்து மதுவுக்கும் சிகரெட்டுக்கோ இல்லை மற்ற கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக தான் இருக்கீங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், 100 எங்கள் ஊரில் நான் வந்து 100 பேர் இருக்கிறோம், 100 பேர் நாங்கள் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்கோம் அப்படின்னு உங்களால் சத்தியம் பண்ண முடியுமா? எங்கள் ஊர்லேயே கிடையாது. நானே ஒத்துக்கிறேன், நம்ம ஊர்லேயே கிடையாது. இவ்வளோ தூரம் உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேனே, நம்ம ஊரில் இருக்கிற நம்ம பசங்களுக்கே வந்து அட்வைஸ் பண்ண முடியல. ஏன்னா முன்னே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பின்னாடி வந்து இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற சூழலுக்கு வந்து பார்த்தினா செல்கிறாங்க. நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னு நினைக்கிறேன்னா, நாம் குடிக்கலை அதனால் அவங்களும் குடிக்கக்கூடாதுன்றதுனால, இல்லை நமக்கு வந்து அந்த கெட்ட பழக்கம் இல்லை அவங்களும் கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது அப்படின்ற தோணியில் நம்ம சொல்கிறோம் அப்படின்ற விஷயத்தை மட்டும்தான் அவங்க யோசிக்கிறாங்களே தவிர, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இதெல்லாம் ஏன் அவனுக்கு தேவைப்படுது? சிகரெட் பிடிக்கணும், தண்ணி அடிக்கணும், இன்னும் அதெல்லாம் தாண்டி கஞ்சா பிடிக்கணும், எந்தெந்த கெட்ட பழக்கங்களை ஏற்றுக்கணும், அது உங்களுக்கு தேவையா ஏன் இருக்குது? சினிமாக்கள் மூலம் நீங்கள் கெட்டு போயிருக்கீங்களா, இல்லை வந்து உங்களுடைய பிடித்தமான ஹீரோக்கள் இதை செய்கிறாங்க அப்படின்றதுனால நாமளும் இதை செஞ்சோம் அப்படின்னா நாமளும் ஹீரோயிசமாக வாழ்ந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை 10 வந்து செய்கிறான் நம்மளும் அதில் செஞ்சால் தான் நம்மளையும் மதிப்பான் அப்படின்ற அந்த மதிப்புக்காக நீங்கள் பண்ணுறீங்களா? இல்லை அவன் மட்டும்தான் பிடிப்பானா, ஏன் அவன் மட்டும்தான் குடிப்பானா, நம்மளும் தான் பண்ணுவோம் அப்படின்றதுனால குடிக்கிறீங்களா? இல்லை என்னுடைய பெற்றோர்கள் வந்து சரி கிடையாது, எங்கள் அப்பா வந்து பார்த்தினா தண்ணி அடிச்சுக்கிட்டு சிகரெட் அடிச்சுக்கிட்டு பல கெட்ட பழக்கங்களை வச்சுட்டுருக்கிறாரு, அதை பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால என்னையும் அறியாமல் நான் அதை கற்றுக்கிட்டேன், என்னையும் அறியாமல் அதை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்ற சூழலுக்கு நீங்கள் செல்கிறீங்களா? இதில் ஏதாவது ஒரு காரணம் நீங்கள் வச்சுருப்பீங்க. எந்த ஒரு காரணமே இல்லாமல் குடிக்கிறீங்க அப்படின்னா ஏன்னு தெரியல. ஆனால் இங்கே பெரும்பாலும் எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல், ப்ராப்பரான எந்த ஒரு சூழலும் இல்லாமல் நல்லபடியாக 3 சாப்பாடு இருக்குது உங்களுக்கு, நல்ல கல்வியை உங்கள் பெற்றோர்கள் கொடுத்துருக்குறாங்க, நல்லபடியான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கான கஷ்டத்தை வந்து அந்த பெற்றோர்கள் பட்டுட்டு இருக்கிறாங்க, அப்படி இருந்தும் இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் ஏன் வச்சுக்கிறீங்க? என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் இன்றைக்கி வந்து பிள்ளைகளாக இருக்கிறீங்க, அது ஆண் பெண் இருபாலருமே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நீங்கள் ஆணாக இருக்கலாம் இல்லை பெண்ணாக இருக்கலாம், பெண்களும் பெரும்பாலும் மன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும் வச்சுக்கிறது இல்லை, ஏன்னா அவங்களுடைய குடும்ப கட்டுப்பாடுகள், குடும்ப சூழல்கள், அண்ணனோ தம்பியோ இல்லை வந்து பேரண்ட்ஸோ கண்டிப்பாக அந்த கண்டிப்போடு இருக்கிறதுனால கெட்ட பழக்கங்களை வந்து பெருமளவுக்கு பெண் பிள்ளைகள் இன்றைக்கி இருக்கிற தலைமுறை வச்சுக்கிறதுல நம்ம சமூகத்தில். ஆனால் ஆண்கள் வந்து 100% வச்சிட்ருக்கீங்க. சரி, நான் ஆம்பளை அப்படின்றதுனால மட்டும் நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்ற கேள்வி எனக்குள்ளே இருக்குது. மேபி அப்படி கூட நீங்கள் செய்யலாம், நான் ஆம்பளை, நான் ஆம்பளை பையனாக இருக்கிறேன், எல்லா ஆம்பளை பையனும் வந்து இதை பண்ணுறானுங்க, ஊரில் இருக்கிற ரொம்ப பண்ணுறான், நான் பண்ணால் என்ன தப்பு அப்படின்றதுனால பண்ணுறீங்களா? இல்லை உங்களுக்கு சொல்ல முடியாத ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குதா, இல்லை சோத்துக்கு கஷ்டப்படுறீங்களா, இல்லை 3 சாப்பாட்டுக்கே வழி இல்லை அதனால தான் நான் போய் குடிக்கிறேன், சாப்பாட்டுக்கே வழி இல்லை அதனால தான் பீடி வாங்கி குடித்து வந்து நான் வாழ்கிறேன், எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை அதனால தான் கஞ்சா குடித்து 2-3 போதையாகவே இருந்து என்னுடைய பசியை நான் தீர்த்துக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா உங்களுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். படிக்கிற வயசில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். மிஞ்சி போனால் என்ன பிரச்சனையை சொல்லுவீங்க? படிக்க முடியல, படிக்க முடியாத சூழலுக்கு ஏன் செல்கிறீங்க? உங்களுடைய சூழல் என்ன? குடும்பம் உங்களை வந்து உங்களை வந்து படிக்கவே வேண்டாம், நீ போய் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய, அங்கே போய் வேலை செய்ய அப்படின்னு ஏதாவது தொந்தரவு பண்ணுறாங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே ஒவ்வொரு ரூபாவும் கஷ்டத்தில் மட்டும்தான் வரும், உங்களுடைய கஷ்டப்பட்டால் தான் உங்களுடைய அடுத்த தலைமுறை செழிப்பாக இருக்கும். நீங்கள் சரியாக படிக்கலை அப்படின்னா, ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்கு போகலை அப்படின்னா, இல்லை நீங்கள் குடிகாரர்களாவோ இல்லை வந்து மற்ற கெட்ட பழக்கங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் வளர்ந்தீங்க அப்படின்னா, நாளைக்கு சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தையே பிறந்துடுது, இல்லை ஒரு ஆண் பிள்ளையே பிறந்துடுறான், ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து கட்டி கொடுக்குற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு எந்த மாதிரியான வரனை நீங்கள் பார்ப்பீங்க? சொத்து சுகம் எல்லாமே இருக்குது, பயங்கர குடிகாரனாக இருக்கிறான், பயங்கரமான கெட்ட பழக்கங்கள் இருக்குது, கஞ்சாவுக்கு அடிமை, எல்லா கெட்ட பழக்கங்களும் வச்சிட்ருக்கிறான் ஒரு மாப்பிள்ளை, அவனுக்கு உங்கள் பெண் பிள்ளையே கட்டி கொடுப்பீங்களா? உங்ககிட்ட அந்த பழக்கம் எல்லாமே இருக்குது, நீங்களும் குடிப்பீங்க, நீங்களும் தம் அடிப்பீங்க, நீங்களும் கஞ்சா அடிச்சிருக்கீங்க, எல்லா கெட்ட பழக்கங்களும் வச்சிட்ருக்கீங்க, ஆனால் குடும்பமாக பார்க்கும்போது நீங்கள் யோகியம், நீங்கள் வந்து சீரும் சிறப்புமாக இருக்கிறீங்க. இன்றைக்கி மாணவர்களாக இருக்கிறவங்களுடைய உங்களுடைய அடுத்த ஃப்யூச்சரை பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன், புரியுதுங்களா? அப்போது நீங்கள் உங்களுடைய பெண் பிள்ளைக்கு இது போன்ற ஒரு மாப்பிள்ளையை கட்டி கொடுப்பீங்களா? சப்போஸ் நீங்கள் அப்படி கட்டி கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த பிள்ளைக்கான, அந்த பெண் பிள்ளைக்கான சரியான தந்தையாக இருப்பீங்களா அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க.
இல்லை, அப்படியே கட்டி கொடுத்துட்டா கூட அவன் உங்க பெண்ணை சரியா பார்த்துப்பானா அப்படின்றதையும் யோசிச்சுப்பாரு. கஞ்சாவுக்கும் குடிக்கும் மதுக்கும் எல்லா கெட்ட பழக்கங்களும் வச்சுட்டு இருக்கிறவன் எப்படி உங்க பெண் பிள்ளைய சரியா பார்த்துப்பான்? சந்தோஷம் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்றதெல்லாம் தாண்டி கஷ்டம் துக்கம் எல்லாத்துலேயுமே சரிசமமாக குடும்பங்கள் வந்து கையாளணும். அது எல்லாத்துலேயுமே வந்து உங்கள் பெண் பிள்ளையோட அந்த மாப்பிள்ளை கூட இருப்பாங்களா? குடிகாரருக்கோ இல்லை வந்து கஞ்சா அடிமையாளர்களுக்கு இன்னைக்கு கஞ்சா போது அதிகமாகிடுச்சு. அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நான் அது. அப்போது அந்த பெண் பிள்ளையை நீங்கள் எப்படி கட்டி குடிப்பீங்க? உங்களுடைய கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களுடைய காலத்தை விட்டுருங்க, அதை பற்றி நீங்கள் யோசனைக்கெலாம் வராதிங்க. நீங்கள் நாளைக்கு கல்யாணம் பண்ணுற இடத்துலையோ இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணி சப்போஸ் உங்களுக்கு பிறக்க போகிற பெண் குழந்தையோ இல்லை ஆணையோ எப்படி நீங்கள் பார்த்து கட்டி கொடுப்பீங்க? சரி, உங்களுடைய போதை கலாச்சாரம் மாறிட்டு இருக்கு. இன்றைக்கி இருக்கிற சூழலில் ஆண் மட்டும்தான் வந்து இதை செய்யணுமா, பெண்களும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சரிக்கு சமமாக இந்த தலைமுறை எல்லாத்தையும் ஏட்டிக்கு போட்டியாக பண்ணிகிட்ருக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் பண்ணுற எல்லா கெட்ட பழக்கத்தையும் பெண் பிள்ளைகளும் பண்ணாங்கன்னா ஏற்றுப்பீங்களா? வன்னியகுல சத்திரிய சமூகத்தில் இருக்கிற ஆண்கள், இப்போ வளர்ந்துட்டுருக்கிற இளைய தலைமுறை, உங்கள் மனைவியும் இதே விஷயத்தை பண்ணாங்கன்னா இல்லை உங்களுக்கு நிகராக இருக்கிற அக்கா தங்கையோ நீங்கள் பண்ணுற இந்த விஷயத்தை பண்ணால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? என்னுடைய சிம்பிளான குவஸ்டின் தான், ஏற்றுக்க முடியுமா? ரியாலிட்டியை தாண்டி ஏற்றுக்க முடியாதுல்ல. அப்போ ஏன் அந்த பழக்கத்தெல்லாம் வச்சுக்கிறீங்க? ஏன் அந்த பழக்கத்தை தேடி தேடி கற்றுக்கிறீங்க? பீடியிலையும் சிகரெட்டிலையும் மதுபோதியிலையும் எந்த ஒரு சுகத்தை நீங்கள் கண்டுறீங்க? கஷ்டம் வந்தால் குடிக்கிறீங்க, கஷ்டம் வந்தால் பீடி சிகரெட்டை பிடிக்கிறீங்க, இன்றைக்கி கஞ்சா போதை, சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கீங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அன்னாடுங்காட்சியாக வாழ்கிறீங்களா? வீட்டில் ரேஷன் அரிசி கூட வந்து வழி இல்லாமல் வாழ்கிறீங்களா? கிடையாதுல்ல. எல்லா சுகத்துக்கும் இங்கிலும் பெற்றோர்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பண்ணி கொடுத்தோம். மதுபோதையிலையும் கஞ்சா போதையிலையும் படிக்கிற மாணவர்கள், முக்கியமாக வந்து ஒரு 14 வயசுக்குள்ளே இருக்கிற இந்த இளைஞர்கள், 14 வந்து பார்த்தீங்கன்னா 25 வயசுக்குள்ளே இருக்கிற நீங்கள் ஏன் கெட்டு போகிறீங்க? உங்களுக்குள்ளே யோசிக்கோங்க. அடுத்த தலைமுறையாக இருக்கிற நீங்கள் இந்த சமூகத்தை பாதுகாக்கலை, இந்த சமூகத்தை பற்றி யோசிக்கலை அப்படின்னா, உங்கள் குடும்பத்தை பற்றி யோசிக்கலை அப்படின்னா யார் யோசிப்பாங்க, யார் பார்த்துப்பாங்க? குடிச்சிட்டு இருக்கிற உங்கள் பெற்றோர்களை பார்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கோபமோ, எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வெறுப்பும் வந்ததோ, அதே விருப்பும் அதே கோபம் தான் அடுத்த தலைமுறையாக இருக்கிறவங்க பிள்ளைகளுக்கும் வரும் அப்படின்றத மனசளவில் நிறுத்தி வச்சுக்கோங்க. நீங்கள் தான் அடுத்த தலைமுறை சீரழிஞ்சு போச்சு அப்படின்னா மாவீரன் காடு வெட்டியார் சொன்ன வார்த்தை தான் நடக்கும். நாம் எல்லாரோடையும் கீழ்ஜாதியாக தான் மாறுவோம், கீழே தான் போவோம் அப்படின்றத மனசளவில் வச்சுக்கோங்க. உங்களுக்கான தன்னம்பிக்கையும் உங்களுக்கான நல்வழக்கங்களும் உங்களை விட்டு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த தலைமுறை சீரும் சிறப்புமாக வாழ்கிறதுக்கான தகுதி இழந்து தான் இருக்கும் அப்படின்றத மனசளவில் வச்சுக்கிட்டு வாழ பாருங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னிக்குல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிக்குல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலங்கொட்டும். எப்பொழுதுமே நல்லொழுக்கங்கள் தான் உங்கள் சமூகத்தையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நாளைய தலைமுறையும் பாதுகாக்கும். என்றைக்குமே அதை மறந்துடாதீங்க. டாடா, பை பை.